ஏசாயா 43 10 வசனமும் 12 வசனமும் 43:10-12 நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று எனக்கு சாட்சிகளா. இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் மீட்டெடுத்தார். ஏன் மீட்டெடுத்தாரா? தமது ஜனம் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். அவர்தான் தெய்வம், வேறு தெய்வம் இல்லை என்பதும், அவரே மீட்டெடுத்தவர் என்றும், மனுஷனுக்காக உலகத்துக்கு வந்தார் என்றும், ரத்தம் சிந்தினார் என்றும், ஜீவனை கொடுத்தார் என்றும், அது இலவசமானது என்றும், அவருடைய அன்பு விலையேற பெற்றது என்பதற்கு நாமே சாட்சிகள். ஹல்லேலூயா. அப்ப ஏன் மீட்டெடுத்தாரா? சாட்சியா ஜீவிக்க. அப்ப சொல்றாரு 15:16 வாசி பார்க்கலாம். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும். அவர்கள் இருளில் இருக்கிறார்கள், அக்கிரமத்தில் இருக்கிறார்கள், அநியாயத்தில் இருக்கிறார். அவர்களுக்கு எது நீதி தெரியாது, ஒழுக்கம் தெரியாது. அவர்கள் நினைச்சதுதான் ஒழுக்கம், அவர் வாழ்கிறதா வாழ்க்கை. ஏன் நம் கண்கள் கூடாக்கப்பட்டு தெரியல, எது ஆபாசம், எது அருவறுப்பு, தெய்வத்துக்கு எது பிரியம், பிரியம் இல்ல தெரியாது. ஆனா நீங்களும் அப்படி அல்ல. சோத்திரம், நாம் கண் திறக்கப்பட்டவர்கள், அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம், இத்தனை அன்பை பெற்ற ஜனம், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனம். சோத்திரம், உலகத்தார போல இதெல்லாம் சகஜான வாழ்ந்தா, உலகத்தார போல வாழ்ந்தா, உலகத்தார பேசி நடவுட பாவனைகளில வித்தியாசமே இல்லாமல் வாழ்ந்தால், சோத்திரம், ஆண்டவர் இருதயம் எவ்வளவு துக்கப்படும் பாருங்க. எதற்காக இயேசு உலகத்துக்கு வந்தார், ரத்தம் சிந்தினார், மீட்டெடுத்தார், திருச்சபை எதற்காக, ஊழியங்கள் எதற்காக என்று சொன்னால், நாம் இந்த உலகத்துல சாட்சியா இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், உப்பாக இருக்கணும். ஆக உலகம் நம்ம பார்த்து பரிசுத்தத்தை கத்துக்கிடணும், ஒழுக்கத்தை கத்துக்கிடணும், அன்பை கத்துக்கிடணும், உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.